வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் தேதி 4வது மாதம் 2017 பங்குனி மாதம் 19ஆம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோட தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வார்த்தைகளை வெளிவட்டாரத்திலும் குடும்பத்திலும் நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. மனதிற்கு பிடித்த விஷயங்கள், மனதிற்கு பிடித்த நிகழ்வுகள் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. வெளிவட்டாரத்தில் காணப்படக்கூடிய சந்தோஷமான அமைப்பு உங்களுக்கு நீண்ட நாட்கள் பிறகு கிடைக்கக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். திடீரென்று ரொம்ப நாட்களாக சந்திக்க வேண்டிய நபரை சந்திக்கக்கூடிய பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் கண்டிப்பாக படிப்படியாக இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். லாபம் அனுகூலங்கள் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள், சுபவிரிய பிராப்தம், சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திகள், பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பிள்ளைகள் வேலைகள், உத்தியோகம், தொழிலமைப்பு, பிள்ளைகள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நன்றாக நடப்பதற்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். செலவீனங்கள் அதிகமாக உள்ளதுடன் விரயங்கள் காணப்படுவதுடன் தேவையில்லாத விலை உயர்ந்த பொருட்கள் பத்திரமாக வைத்துக் கொள்வது நன்மை தரும். வங்கி அட்டைகள் மற்ற விஷயங்கள் பயன்படுத்துகின்ற சமயத்தில் அவசியமாக எதிர்காலத்தில் எந்த பிரச்சனை வருமா என்று யோசித்து பண்ணுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். பண விஷயத்தில் சிறிது உடைமைகள் விஷயத்தில் சிறிது கவனமாக இருந்தால் போதும். உத்தியோகம் வெளிவட்டாரம் ஏற்றமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். லாபம் மனதிற்கு பிடித்த விஷயங்கள், குடும்பத்திற்காக தேவையான ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடைபெறுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை பெறுவது, அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் ஏற்படுவது, நீண்ட நாட்களாக விற்க வேண்டிய வாங்க வேண்டிய பொருள்கள் விஷயத்தில் அனுகூலங்கள் பெறுவது, லாபமும் அனுகூலங்களும் ஒன்று சேர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு உங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், கண்டிப்பாக உத்தியோகத்தில் பேர் புகழ் கிடைப்பதற்கு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் கொண்டிருந்த குழப்பம் செய்திருந்தவர்கள் அதிலிருந்து நவர்ந்து கொள்வதற்குண்டான சூழ்நிலை, வியாபாரத்தில் புது அபிவிருத்திகள், கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, சிலர் கூட்டு தொழிலிருந்து தனியாக தொழில், அதற்குண்டான முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் சட்டத்திற்கு புறமான நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மட்டும் சிறிது கவனம். யாருக்கும் உதவி செய்கிறேன் என்று தேவையில்லாத விஷயத்தில் மூக்கை நுழைத்து மூக்கை உடைத்துக் கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியார் கூறுவதை தயவுசெய்து கேளுங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது, நான் ஓப்பன் புஸ்தகம் என்று சொல்லி கொண்டிருந்தால் அந்த ஓப்பன் புஸ்தகம் மற்றவர்களெல்லாம் படித்து கிழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பில் பிரச்சனைகள் காணப்படவில்லை. பயணங்களும் அனுகூலங்கள், பயணங்களால் லாபங்கள், கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் மந்தகதியில் தேக ஆரோக்கியத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை மட்டும் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத் தருவதுடன் கண்டிப்பாக குடும்பத்தாருடன் தொலைதூரத்துக்கு பயணத்துக்கு திட்டமிடுதல் வெற்றி ஏற்படும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கங்கள், கணவன் மனைவித்துவடைய கருத்து வேற்றுமைகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது இன்றைக்கு நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகள், வெளிவட்டாரங்கள், சுபகாரிய அமைப்புகள், சுப வரவுகளுக்கு உண்டான அனுகூலங்கள் கண்டிப்பாக காணப்படுகிறது. அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு மனசங்கடத்தை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், தைரியம், தன்னம்பிக்கை, முன்னேற்றங்கள், பாடுபடுவதற்குண்டான இனிமையான சூழ்நிலை, எடுத்த காரியத்தில் ஜெயம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோக நிமித்தமாக எல்லா விதமான பயணங்கள் அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். அடிவயிற்றில் ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், கர்ப்பஸ்திரீகள், பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது, யோகம் அனுகூலங்கள், தைரியம், தன்னம்பிக்கையில் அரசு துறையில் இருந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவது, கௌரவம் அனுகூலங்கள் ஏற்படுவது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோக நிமித்தமாக எல்லாவித பயணங்களும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். பூர்வீக சொத்தில் ஏதேனும் உபத்திரங்கள் இருந்தாலும் தாய் தந்தையருடைய உடல்நிலை, தாய் தந்தையருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும், சூரியனின் ஆதிக்கம் தொண்டை பகுதியில் இருப்பதனால் தொண்டையில் ஏதேனும் உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும், உறக்கமாக பேசுவதும் கோபத்துடன் பேசுவதும் எதிர்வினையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு மிக மிக கவனமாக இருப்பதும், சூரிய உதயத்துக்கு முன்பாக அன்றாட பணிகளை ஆரம்பிப்பதும், நிதானத்துடன் இருப்பதும் பல விதத்தில் நன்மை. யாரையும் பழிவாங்கக்கூடிய எண்ணம் நினைத்தாலே பாதிப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்திலிருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் காணப்பட்டாலும் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடுக்கும் அதிகமான காரணம் இருப்பதனால் குடும்பத்தில் எந்தவித சண்டை இருந்தாலும் நீங்களாக விட்டு கொடுத்து சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வதே நன்மை. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.